அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, குடாயில், நேச்சுரல் கேஸ், பேங்க் நிஃப்டி, இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துருக்கலாம், எப்படி ஒரு ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணலாம், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நியூ நண்பர் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்மளோட சேனலில். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா லைவாக ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறோம். இன்றைக்கி மார்னிங் லைவாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு 600 கீழே செல் சான்ஸு சொல்லியிருந்தோம். கூடாயில் பொறுத்தளவுக்கு 6320 கீழே செல் சான்ஸு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 17785 கீழே செல்லு. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 179 கீழே செல் சொல்லியிருந்தோம். இதெல்லாம் எந்தளவுக்கு நம்மளுக்கு சிக்னலில் என்ட்ரி கிடச்சிது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா MT4 சிக்னலில் நம்ம வந்து நம்மளோட சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக நம்ம வந்து ஒரு 3 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் செல் சான்ஸ் 6329 கிடச்சிருக்கு. கிடச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 PINT வரைக்கும் இறங்கியிருக்கு, சரிங்களா. இன்னும் ஃபஸ்ட்டு டார்கெட் 6297, ரெண்டாவது டார்கெட் 6266, சரிங்களா. வெயிட் பண்ணுவோம். இப்போ என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 PINT தான் ஸ்டாப் லாஸ், நம்ம அதிகமாக வைக்கிறது கிடையாது. அதாவது நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 30-40 PINT ஸ்டாப் லாஸ். ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 to 2000 தான் நம்மளுக்கு லாஸ். சப்போஸ் இறங்குச்சு அப்படின்னா ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட், ஒரு 3000 நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த வால்டிலிட்டி மார்க்கெட்டில் மினிமம் ப்ராஃபிட் 2000 ஒரு 3000 ரெகுலராக நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு வந்தாவே ஒரு போதுமான அளவு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அப்போ அந்த வகையில் என்ட்ரி எடுத்திருக்கோம், வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம், சரிங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம எங்கேருந்து சிக்னல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 41700 செல்லுக்கு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு, சரிங்களா. இப்போ எங்கேருந்து நம்மளுக்கு செல் சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 41700 இங்கேருந்தே 690 செல் சான்ஸ், அது அப்படியே கன்னியூ ஆகிட்டு தான் இருக்குது, சரிங்களா. இப்போ அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம், 40-600 பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் சான்ஸுங்கிறது அதில் 400 PINT வரைக்கும் இறங்கிருக்கு. மீண்டும் இறங்கிறதுக்கு ஒரு வாய்ப்புனா கண்டிப்பாக வாய்ப்பு தான், சரிங்களா. நம்மளோட செகண்ட் டார்கெட் 40-240 டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 40000, அதுக்கடுத்து 39000 வரைக்கும் இறங்குறதுக்கு சான்சஸாக இருக்கும். ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி. நம்ம யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ADX, பியூர் பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்டு, சரிங்களா. இங்கே செல் கன்ஃபார்ம் ஆச்சு, இங்கே செல்லிங் ப்ரெஷரு எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது செல்லிங். அப்போ நம்ம என்ட்ரி எடுத்தோமா, வெயிட் பண்ணால் கிட்டத்தட்ட 1500 PINT வரைக்கும் இறங்கியிருக்கு. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் மீண்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எங்கே செல் சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற நம்ம பார்ப்போம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 18:50 கிட்டேயே நம்மளுக்கு செல் சான்ஸ் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 PINT முன்னாடி நமக்கு செல் சான்ஸு. அதுலேருந்து செல் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், சரிங்களா. இருந்தாலுமே நம்ம இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300-400 PINT வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு, சரிங்களா. இங்கே வந்து செல்லிங் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், இங்கே வந்து ஸ்ட்ராங், எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி, சரிங்களா. நம்மளோட இண்டிகேட்டர் ADX, பியூர் பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்ட், அது கன்ஃபார்ம். 3 இண்டிகேட்டருமே கண்டிப்பாக 100% மேட்சாக மட்டும்தான் நமக்கு இந்த சிம்பிள் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செல் சிம்பிள் கிடைச்சாலுமே இங்கே இடத்துல பையிங் வால்யூம் இருக்குது. அப்போ எங்கே செல்லிங் வால்யூம் நடக்குது, அப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும், அதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ நம்ம ஒரு கரெக்டான ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே வந்து செல், டார்கெட் 1, டார்கெட் 2, ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி. நம்மளாம் எதுவுமே அனலைஸ் பண்ண தேவையில்லை, சிக்னல் கொடுக்க நம்ம அதை என்ட்ரி எடுத்துகிட்டு வந்தால் போதுமான அளவு ப்ராஃபிட்டு. அடுத்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம், நம்மளோட இந்த வாரத்தோட டார்கெட் 160 வரைக்கும் நம்ம சொல்லிட்டு வந்தோம். இப்போ இது எங்கே சிக்னல் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 207 நம்ம செல் சிக்னல் இருக்குங்கிறத நம்ம மண்டேலேருந்தே நம்ம சொல்லிட்டு தான் வர்றோம். இப்போ மீண்டுமே டவுன் தான், ஏன்னா 100% மார்க்கெட் செல் அப்படிங்கிறது தான் நம்ம மீண்டும் முன்வைக்கிறோம், சரிங்களா. இப்போ 207 கிட்டத்தட்ட 40 PINT வரைக்கும் இறங்கியிருக்கு. இது மாதிரி செல் சிக்னல் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொவைட் பண்ண MT4 சார்ட்டில் ஒரு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி சார்ட் ரெடி பண்ணியிருக்கோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நியூ நண்பர் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் ரொம்ப முக்கியம். இது எதனால் நம்ம சார்ட் ஒரு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம என்ட்ரி எக்ஸிட்டு எடுக்க தெரியறது கிடையாது. எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், எப்போ எக்ஸிட் ஆகுறது, ட்ரெண்டு எப்படி இருக்குங்கிறத தெரியறதில்ல, சரிங்களா. இப்போ அப் ட்ரெண்ட்னா அப் ட்ரெண்டில் பை சான்ஸ் எப்பெல்லாம் கிடைக்குது அப்போ என்ட்ரி எடுக்கணும். செல் ட்ரெண்டில் செல் மட்டும் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 100% நம்ம செல்லுக்கு மட்டுமே ஒரு வாய்ப்புங்கிறத நம்ம மார்னிங்லேருந்து சொல்லிட்டு தான் வரோம், சரிங்களா. கிட்டத்தட்ட 1500 PINT வரைக்கும் இறங்கியிருக்கு. அது ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி எடுக்கிறதுக்கு, நம்ம என்ட்ரி எடுக்க தெரியல அப்படின்னா மட்டும் இந்த சார்ட் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் என்ன சிக்னல் வருதோ அதை மட்டும் நம்ம ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.